தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழக கடற்கரையை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் கடலூர், நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும். டிசம்பர் 1 மற்றும் 2 தேதிகளில் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் மற்றும் தஞ்சை மாவட்டம் கீழணை பகுதியில் தலா 12 சென்டிமீட்டர் மழையும் நாகை, அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. சூறாவளி காற்று வீச வாய்ப்பு இருப்பதால் இன்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதிக்கும் நாளை தென்மேற்கு வங்கக்கடல், குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதிகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மழை அதிகமாக தான் சொல்லியிருக்கேங்க. சென்னைக்கு இன்றைக்கு லேசானது முதல் மிதமான மழையும் நாளை கனமழையும் இருக்கக்கூடும். சென்னைக்கு நாளைக்கு சென்னைக்கு கனமழை இருக்குது. போதுங்களா?